கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கள்ளிப்பட்டி பகுதியில் தங்கை மகளுக்கு பாரம்பரிய முறைப்படி 15க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் உற்றார் உறவினர்கள் புடைசூழ தாய் மாமன் சீர்கொண்டு சென்ற சம்பவம் பலரையும் கவர்ந்தது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனியார் மருத்துவமனை நடத்தி வருபவர் ராஜா. இவரது மனைவி தாராதேவியும் மருத்துவர் என்பதால் இருவரும் மருத்துவமனையை நிர்வகித்து வருகின்றனர். மருத்துவர் ராஜாவின் தங்கை மோகனப்பிரியாவின் மகள்களான ரிதன்யா மித்ராஸ்ரீ ஆகியோருக்கு பூ புனித நிகழ்வு அவர்களுடைய விவசாய தோட்டத்தில் நடத்த திட்டமிடப்பட்டது. இவ்விழாவுக்கு தாய்மாமன் சீதனம் அளிக்கும் வழக்கப்படி தாய்மாமனான ராஜா தங்கையின் மகள்களுக்கு சிறப்பான சீர் கொடுக்க திட்டமிட்டார். தங்கச்சி வீட்டுக்கு சீர் எடுத்துட்டு வரதை ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். நாங்க வந்து மாட்டு வண்டியில சீர் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு 15 மாட்டு வண்டியோட நாங்க எங்களோட பங்காளிகள் அண்ணன் தம்பிகளோட எல்லாம் சீர் எடுத்துட்டு வந்தோம். தாத்தா இந்த மாதிரி சீர் கொடுத்ததை பார்த்து அதே மாதிரி எங்க அப்பாவை சீர் கொடுத்ததெல்லாம் பார்த்து எனக்கும் அந்த மாதிரி சீர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சீர் கொடுத்துருக்கேன். பாரம்பரிய முறைப்படி அந்த காலத்துல பாரம்பரிய முறைப்படி சீர் பண்ணதை பார்த்து அதே மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். இப்போ எனது அடுத்த தலைமுறை இதே மாதிரி பண்ணணும்னு விருப்பத்தோட எனது மகனையும் வந்து என் கூட வச்சு இது எல்லாத்தையும் அவனும் பார்த்தான். அதனால இது வந்து நீ பாரம்பரிய முறைப்படி பாரம்பரிய முறைங்கிறது திரும்ப திரும்ப இதே மாதிரி அதையும் பாரம்பரிய முறையிலும் அனைவரும் வியக்கும் விதத்தில் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் 100க்கும் மேற்பட்ட தட்டுகளில் சீர் வகைகளை 15க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் உற்றார் உறவினர்கள் புடைசூழ எடுத்துச் சென்றார். கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கள்ளிப்பட்டியில் உள்ள தனது தங்கை வீட்டிற்கு மருத்துவரான ராஜாவே மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றார். அவரைத் தொடர்ந்து உறவினர்களும் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டிகளிலும் கார்களிலும் சென்றனர். மாட்டு வண்டியில் தாய் மாமன் சீர்கொண்டு சென்றதை அப்பகுதி பொதுமக்கள் ஆர்வமுடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்து வியந்தனர். மேலும் சடங்கு நடைபெறும் வீட்டிலும் தென்னை ஓலையில் வெய்த அழகு பொருட்களும் ஓலை குடிசையும் அமைக்கப்பட்டிருந்தது. சீர்வரிசை தட்டுகளும் பித்தளை பாத்திரங்களில் சமைக்கப்பட்ட பாரம்பரிய உணவு வகைகளும் உற்றார் உறவினர்களை நெடுங்காலம் பின்னோக்கி இழுத்துச் சென்றன. காங்கேயம் காளைகள் வெள்ளாடுகள் போன்ற கால்நடைகள் கண்காட்சியும் உறவினர்களை வெகுவாக கவர்ந்தது. பாரம்பரியத்தை பறைசாற்றவும் வருங்கால சந்ததிகளுக்கு நமது கலாச்சாரத்தை நினைவு கூறவும் இந்த விழாவை நடத்தியதாக மருத்துவர் ராஜா தெரிவித்தார். ஆட்டோவில் தவறவிட்ட 50 சவரன் நகையை அதன் உரிமையாளரிடமே ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் வெகுமதி அளித்து பாராட்டினர். சென்னை குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரத்தைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சரவணகுமார். நேற்று மாலை 4:30 மணி அளவில் குளக்கரை லட்சுமிபுரத்தில் இவருடைய ஆட்டோவில் ஒருவர் ஏறி அருகே உள்ள இடத்தில் இறங்கியுள்ளார். அப்போது அவர் கொண்டு வந்த நகைப்பையை கவனக்குறைவாக ஆட்டோவிலேயே விட்டுச் சென்றுள்ளார். பின்னர் நகை காணாமல் போனதாக குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதற்கிடையே ஆட்டோவில் பை ஒன்று இருப்பதை பார்த்த ஆட்டோ ஓட்டுநர் அதை எடுத்து பார்த்தபோது அதில் நகைகள் இருந்துள்ளன. இதையடுத்து ஆட்டோவில் ஏறிய நபரை கண்டறிந்து அவரிடமே நகைப்பையை ஒப்படைத்தார். தகவல் அறிந்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் சரவணகுமாரை காவல் நிலையம் வரவழைத்தனர். அதேபோல் நகையை தவறவிட்ட பால்ஃபிரைட் என்பவரையும் வரவழைத்து நகையை ஆட்டோ ஓட்டுநர் கையால் அவருக்கு கொடுத்தனர். 50 சவரன் தங்க நகையை தவறவிட்டவரிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரின் நேர்மையை பாராட்டி குரோம்பேட்டை போலீசார் அவருக்கு வெகுமதி அளித்து பாராட்டினர். திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மலைக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விழாவை முன்னிட்டு காலை 4:30 மணிக்கு மூலவருக்கு பால், பன்னீர், விபூதி, தேன் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு தங்கவேல், தங்க கிரீடம், மாணிக்கக்கல் மற்றும் வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. காலை 10 மணிக்கு காவடி மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமானுக்கு விபூதி, பால், பன்னீர், இளநீர் மற்றும் பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் சாலையில் நீண்ட நாட்களாக தேங்கிக் கிடந்த குப்பைகளை அப்பகுதி இளைஞர்களே சுத்தம் செய்தனர். அவர்களின் சமூக அக்கறையையும் சேவை மனப்பாங்கையும் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். பரமத்தி வேலூரை அடுத்துள்ள நன்சை இடையாறு ஊராட்சியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் உள்ளது.
இக்கோயில் பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் 10,000 மேற்பட்ட ஆண்களும் 20,000 மேற்பட்ட பெண்களும் பங்கேற்பது வழக்கம். பக்தர்கள் காவிரி ஆற்றுக்கு சென்று புனித நீராடி அங்கிருந்து தீர்த்தங்களுடன் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்வர். இந்த பக்தர்கள் செல்லும் சாலையில் தேங்கி கிடந்த குப்பைகளை அகற்றும்படி இடையாறு ஊராட்சியினரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் குப்பைகள் அகற்றப்படாமலே இருந்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தாங்களே குப்பைகளை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். கடும் பணியையும் பொருட்படுத்தாமல் சேவை புரிந்த இளைஞர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். போதிய ஆட்களோ நிதியோ இல்லாததால் குப்பையை அகற்ற முடியவில்லை என நன்சை இடையாறு ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமார் தெரிவித்தார். ஓமலூர் வட்டார பகுதிகளில் இருந்து 5 கிராமத்தினர் பழனி மலைக்கோவிலுக்கு பாத யாத்திரையை தொடங்கியுள்ளனர். மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி அவர்கள் கிராமம் கிராமமாக பூஜை செய்து கொண்டே செல்கின்றனர். இதற்காக அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து பழனி ஆண்டவர் பாத யாத்திரை குழு அமைத்துள்ளனர். 5 கிராமங்களைச் சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாகச் சேர்ந்து பாத யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குழுவினர் பல்வேறு இடங்களில் இரவில் தங்கிவிட்டு மறுநாள் பயணத்தை தொடர்கின்றனர். கடந்த 23 தொடங்கிய பயணத்தில் இதுவரை 5,000 பேர் பழனிக்கு பாத யாத்திரையாக சென்றுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் பறவைகள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் வேண்டி இந்த பாத யாத்திரையை மேற்கொள்வதாக பக்தர்கள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். நாகர்கோவில் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஈனமுத்து. இவரது உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சிக்காக குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் 20 பேர் வேனில் புறப்பட்டுச் சென்றனர். கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரம் நின்ற கேஸ் சிலிண்டர் லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் வேனில் இருந்த அனைவரும் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாங்குநேரி அரசு மருத்துவமனைக்கும் வள்ளியூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து நாங்குநேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுத்துறை நிறுவனமான சேலம் இரும்பாலை தனியார் மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் இரும்பாலை தொடர்ந்து நட்டத்தில் இயங்குவதால் இதனை தனியார் மயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சேலம் இரும்பாலையை தனியார் மயமாக்கும் முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆலை பணியாளர்கள் கடந்த 4 மேலாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில நாட்களாக அதிகாலை முதல் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. பனிமூட்டம் காரணமாக விபத்துகள் ஏதும் ஏற்படாமல் பாதுகாப்பாக செல்லும் நோக்கத்தில் அனைத்து வாகனங்களும் மெதுவாக ஊர்ந்து சென்றன. இந்த பனியின் தாக்கம் காலை 10 வரை நீடித்திருந்தது. இதனால் பணியாளர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லக்கோட்டையில் முருகப்பெருமான் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த முருகன் கோவில் 1200 பழமை வாய்ந்தது. இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு 1,000 மேற்பட்ட பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் நேர்த்தி கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இக்கோவிலில் 7 உயரத்தில் அமைந்துள்ள முருகன் திருவுருவச் சிலை இந்தியாவிலேயே உயரமானதாகும். தைப்பூச திருநாளையொட்டி ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் வந்து நேர்த்தி கடன் செலுத்தி சுப்பிரமணியரை தரிசனம் செய்தனர். பெரிய குளத்தில் இளைஞரை எரித்து கொலை செய்த வழக்கில் சகோதரிகள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வைகை அணை சாலையில் கடந்த 21 எரிந்த நிலையில் ஓர் இளைஞரின் உடல் மீட்கப்பட்டது. இதுகுறித்து ஜெயமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் உயிரிழந்தவர் திண்டுக்கல் மாவட்டம் விரிவீட்டைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என தெரியவந்தது. அவருடைய தொலைபேசி எண்ணை கொண்டு விசாரித்ததில் அவர் கடைசியாக பெரிய குளத்தைச் சேர்ந்த அத்தை மகள் விஜயசாந்தி என்பவரிடம் பேசியதும் அவரை சந்தித்து சென்று இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் விஜயசாந்தியை விசாரித்தனர். திருமணம் செய்வதாக ஆசை காட்டி பழகிவிட்டு
விட்டு பின்னர் திருமணம் செய்ய மறுத்துவிட்டதால் தன்னுடைய சகோதரி மற்றும் உறவினர் இருவருடன் சேர்ந்து ஆனந்தராஜை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து விஜயசாந்தி அவரது சகோதரி வித்யா, உறவினர்களான பிரபாகரன், ஆசை பாண்டி ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி உத்தரவின் பேரில் நான்கு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜெனரல் நாலேஜா சரி மாவட்டம் அதுவும் எனக்கு தெரியாது தெரியாது தலை நம்மளுக்கு திடீர்னு இப்படி கஷ்டமான கொஸ்டின் கேட்டா எங்கேருந்துக்கே நான் பதில் சொல்றது தமிழ்நாட்டில் சிறிய மாவட்டம் எது தெரிய சின்ன மாவட்டங்களா சிறிய மாவட்டம் எனக்கு ஐடியா இல்லையா சார் சட்டன் கடினா சொல்ல முடியல சிறிய மாவட்டம் தர்மபுரியா சிறிய மாவட்டமா ஈரோடு காஞ்சிபுரம் தர்மபுரி இல்ல தர்மபுரி அதுவும் கிடையாது அதுவும் பெருசுதா ஆந்திர பிரதேசம் என்ன சொல்றீங்க எனக்கு தெரியல ஃபோன் பண்ணி கேட்கலாமா நெட்ல சர்ச் பண்ணி சொல்லவானு கேக்குறேன் கிளு 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 கட் பண்ணுங்க தமிழ்நாட்டிலேவா தனியாக நாகர்கோவில் மாவட்டங்களா திருச்சி மாவட்டமா தஞ்சாவூர் மாவட்டமா சிதம்பரம் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்டம் உடுமலைப்பேட்டை மாவட்டம் காரைக்கால் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ராம்நாடு மாவட்டம் பட்டாம்பட்டி மாவட்டம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வேற வர்றது பாண்டிச்சேரியா தர்மபுரி கன்னியாகுமரி கோவா நீ சொல்லு கேரளா மாவட்டம் தெரியல நாங்களே வேலை இல்லாமல் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு சின்ன மாவட்டம் பெரம்பலூர் திருவாரூராக இருக்கலாம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெருசுலா அண்டார்டிகா ராகேஷா ஹாய் தமிழ்நாட்டில் நீ தான் ஸ்கூல் போயிருக்கல தமிழ்நாட்டில் சின்ன மாவட்டம் எது டிவியில் போடுவீனா கடையை விட்டா வீடு விட்டா எனக்கு தெரியாது சார் அதெல்லாம் தெரிஞ்சதான் சார் சொல்ல முடியாது எனக்கு தெரியாம சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டி ஊராட்சியில் உள்ள பூங்கா சீரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்பகுதியில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டன. ஆனால் இந்த பூங்கா திறக்கப்படாமல் பூட்டியே கிடந்தது. இதனால் பூங்காவில் புதர்கள் மண்டி உபயோகிக்க இயலாத நிலையில் இருந்தது. பூங்காவிற்கு எதிரே மதுக்கடை உள்ளது. இதனால் இப்பூங்கா குடிகாரர்களின் கூடாரமாக மாறியது. இதனால் பூங்காவிற்கு அருகே செல்லக்கூட மக்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் சமூக ஆர்வலர்கள் சிலரது முயற்சியால் பூங்கா சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இதையடுத்து பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என அனைவரும் அதனை பயன்படுத்த துவங்கியுள்ளனர். பூங்காவிற்கு எதிரே உள்ள மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ளது வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில். இக்கோவிலுக்கு சொந்தமாக சுமார் 1500 ஏக்கர் சாகுபடி நிலங்கள் உள்ளன. திருவாரூர் மாவட்டம் குன்னலூர் கிராமத்தில் உள்ள இந்த நிலத்தில் விளையும் நெல் ஆண்டுதோறும் தைப்பூச நாளில் சுவாமிக்கு காணிக்கையாக அப்பகுதி மக்கள் மூலம் செலுத்தப்படுகிறது. தைப்பூச நாளான இன்று குன்னலூர் கிராம மக்கள் புதுநெல்லை கோட்டையாக கட்டி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் திருக்கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து புதுநெல்லை பக்தர்களுக்கு வழங்கினர். தானியங்கி சப்பாத்தி இயந்திரங்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளன. தானியங்கி பரோட்டா இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் மதுரையை சேர்ந்த சகோதரர்கள். இரட்டை சகோதரர்களான பாலச்சந்தர் மற்றும் பாலகுமார் அவசர கால ஊர்திகள் எளிய முறையில் கடக்கும் வகையில் தானியங்கி ஒலிபெருக்கி சிக்னலை கண்டுபிடித்து முதலமைச்சரின் பாராட்டை பெற்றவர்கள். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வரும் இவர்கள் தந்தை உயிரிழந்த நிலையில் தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வருகின்றனர். சிறு வயது முதலே அறிவியல் கண்டுபிடிப்புகளில் அதிக ஆர்வம் கொண்ட இவர்கள் பல்வேறு அறிவியல் கண்காட்சிகளில் பங்கு கொண்டு பல பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றுள்ளனர். எளிய முறையில் பரோட்டா சப்பாத்தி உள்ளிட்ட உணவுகளை தயாரிக்கும் இயந்திரத்தை இவர்கள் உருவாக்கியுள்ளனர். இந்த இயந்திரத்தின் உதவியுடன் 10 நிமிடத்தில் 20 முதல் 50 பரோட்டா வரை தயாரிக்கலாம் என்று தெரிவிக்கின்றனர் இரட்டையர்களில் ஒருவரான பாலச்சந்தர். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12வது படிச்சுட்டு இருக்கோம். என்மேல் பாலச்சந்தர் பாலகுமார். நம்ம ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக வந்து பரோட்டா விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. அதை வீசுறது வந்து ஆளுக்கு வந்து பற்றாவிடை ஏற்படுது. இந்த பற்றாவிடை வந்து சரி செய்யும் வகையில் நாங்கள் பரோட்டா வீசுற இயந்திரத்தை வந்து தயாரிச்சிருக்கோம். இந்த இயந்திரத்தை வந்து நம்ம மொத்தமாக மாவை செஞ்சு அப்படியே போட்டால் போதும், உருண்டெல்லாம் பிடிக்க தேவையில்லை. அதாவது விசி வெளியே வந்துடும். அந்த விசி வெளியே செக்ஷன் மூலம் வந்து எண்ணெய் வந்து அதிகம் தேவைப்படாது. இதனால் வந்து நான் வந்து கொழுப்பு சத்து வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷினே இந்த ஒரு மிஷினே வச்சு நம்ம நூடுல்ஸு சப்பாத்தி இடியாப்பம் பண்ணுற மாவு உணவு பொருள் என்னென்னா செஞ்சுக்கலாம். இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கையில் பேசுனா வந்து 1 கிலோ மாவுக்கு வந்து 20 பொட்டா வருதுன்னா அந்த மிஷின் மூலமாக எக்ஸ்ட்ரா 5 பொட்டா வரும். ஏன் வந்து அதிகமாக நம்ம லாபத்தை ஈட்டிக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து சாலை நெரிசல சிக்காமல் விரைந்து செல்வதற்காண்டி ஆட்டோமேட்டிக் ஆம்புலன்ஸ் என்ற ஒரு கருவி வச்சுருந்தோம். இதற்கு வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலேயே உள்ள ஜிஹெச் அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு கொசுவே இல்லாத அளவுக்கு உருவாக அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டோம். இயற்கையான மூலிகை பொருட்களை வைத்து இந்த அரசு உதவி பண்ணலாம் வந்து வெகு விரைவில் வந்து வெளிக்கொண்டு வருவோம். இதுக்கடுத்து இந்த கொரோனா போன்ற பெரு வியாதிகள்லாம் பரவி வந்துகிட்டே இருக்கு. இந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தையும் இயக்க உள்ளோம். சென்னை கொடுங்கையூரில் வங்கியின் ஏடிஎம் கதவுகள் உடைக்கப்பட்டு பயங்கர சத்தத்துடன் அலாரம் தொடர்ந்து ஒலித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கொடுங்கையூர் மீனாம்பாள் சாலையில் இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது. இதன் அருகிலேயே இந்த வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது. திடீரென ஏடிஎம்மில் இருந்த அலாரம் அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பியது. பொதுமக்கள் ஓடி வந்து பார்த்தபோது ஏடிஎம்மின் முன்பக்க கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருந்தன. உடனடியாக கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த வங்கி அதிகாரிகள் ஒலித்துக் கொண்டிருந்த அலாரத்தை நிறுத்தினர். சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஏடிஎம்மில் இருந்த பணத்தையும் ஆய்வு செய்த பிறகே முழுமையான தகவல்களை தெரிவிக்க முடியும் என வங்கி அதிகாரிகளும் காவல்துறையினரும் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென் சிறுவலூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற புரந்தரை மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோயிலின் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதேபோன்று மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சிட்டி நகர் பகுதியில் உள்ள செங்கல் நீர் அம்மன் கோவிலிலும் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி முதல் பல்வேறு யாகங்கள், ஹோமங்கள், தீபாராதனைகள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவை நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம், மரக்காணம், புதுவை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி கருமலை நடுப்பழனி ஆண்டவர் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் சமேத ஜோதி லிங்கேஸ்வரருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கணபதி பூஜை, புண்ணியாக வாசம், ஸ்பரிஷாகுதி, உயிரூட்டுதல், நாடி சந்தானம், 108 மூலிகை திரவியாகுதி,
மகாபூர்ணாகுதி, உபச்சாரம், திருமுறை விண்ணப்பம் ஆகியவை நடைபெற்றன. பின்பு மகா தீபாராதனை நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் கடந்த 20 நாட்களாக தேங்காய் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் மண்டிகள் மற்றும் சந்தைகளுக்கு தேங்காய் வரத்து வழக்கத்தை விட 40% அதிகமாக உள்ளது. டன் சுமார் 45,000 வரை இருந்த தேங்காய் விலை கடந்த ஒரு மாதத்தில் படிப்படியாக குறைந்து தற்போது 30,000 விற்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் சில்லறை வியாபாரிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் தேங்காயின் விலையை குறைக்காமல் அதே விலைக்கே விற்பனை செய்து வருகின்றனர். தேங்காய் விலை சரிந்தது தெரியாமல் வாடிக்கையாளர்களும் வியாபாரிகள் சொல்லும் விலைக்கு வாங்கி செல்வதாக தேங்காய் மண்டி வியாபாரிகள் கூறுகின்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லம் இன்று முதல் அவரது நினைவு இல்லமாக மாறுகிறது. முதலமைச்சர் பழனிசாமி ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் நினைவில்லத்தை இன்று திறந்து வைத்தார். ஜெயலலிதா வாழ்ந்த வேதா நிலையம் வீட்டை நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்ததை அடுத்து அது நினைவு இல்லமாக மாற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதையடுத்து ஜெயலலிதா வாழ்ந்த இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாற்றும் பணியை பொதுப்பணித்துறை மேற்கொண்டது. பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து முதலமைச்சர் பழனிசாமி நினைவு இல்லத்தை இன்று காலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜெயலலிதாவின் நினைவு இல்லத்தில் அவர் பயன்படுத்திய பொருட்கள், அவருடைய சினிமா அரசியல் பயணம் பற்றிய தகவல்கள், அரிய புகைப்படங்கள் உள்ளிட்டவை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புதுப்பீர்கடவு வனப்பகுதியில் செம்மலை ஆண்டவர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச விழாவில் 10,000 மேற்பட்ட பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் இன்று வழக்கம்போல் பக்தர்கள் கோயிலுக்கு செல்வதற்காக வந்தபோது செம்மலை ஆண்டவர் கோயில் மலையடிவார வனப்பகுதியில் துப்பாக்கி ஏந்திய அதிரடி போலீசார் மற்றும் வனத்துறையினர் பக்தர்களை தடுத்து நிறுத்தினர். யானைகள் நடமாட்டம் இருப்பதால் அதிக பக்தர்களை அனுமதிக்க இயலாது என அவர்கள் தெரிவித்தனர். மாலை அணிந்த மற்றும் காவடி எடுத்து செல்லும் பக்தர்களுக்கு மட்டுமே கோயிலுக்கு செல்ல அனுமதி உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். இதனால் பக்தர்களுக்கும் வனத்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் பின்னர் வனத்துறையினர் பாதுகாப்புடன் கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். யானைகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதன் காரணமாகவே பக்தர்களின் பாதுகாப்பு கருதி அனுமதி மறுக்கப்பட்டது எனவும், தற்போது குறைந்த அளவு பக்தர்கள் பாதுகாப்புடன் கோவிலுக்கு அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும், அவர்களுக்கு போலீசார் மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்வார் என அவரது மகன் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற விஜயபிரபாகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளதால் அவரவர் கட்சி பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், தாங்கள் அதிமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் தெரிவித்தார். வருகிற தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் தேமுதிகவிற்கு பயம் இல்லை என்றும் விஜயபிரபாகரன் குறிப்பிட்டார். ஃபார்முலாவும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அரசியலில் கேப்டன் தலைமையில். அதனால் நாங்கள் தனித்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு பயமும் இல்லை, இல்லை கூட்டணி தான் சேரணும் அப்படின்னாலும் அதுவும் நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா நாங்கள் மட்டும் எடுக்கிற முடிவில் கேப்டன் ஒவ்வொரு தேர்தலையும் செயற்குழு பொதுக்குழு கூட்டி அனைத்து நிர்வாகிகளை கேட்டு தான் முடிவெடுப்பார். அதனால் நாங்கள் தனித்து நிற்க அச்சமும் இல்லை. ஆனால் நிர்வாகி என்ன சொல்கிறாங்களோ, ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போகிறப்ப ஒவ்வொரு நிர்வாகி ஒவ்வொரு கருத்து இருக்குது, எல்லாரும் கூடி முடிவெடுக்கிறதா இருக்கும். 14வது IPL தொடருக்கான வீரர்கள் ஏலம் சென்னையில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. அண்மையில் அனைத்து அணி நிர்வாகங்களும் தக்கவைத்த வீரர்கள் பட்டியலை IPL கமிட்டியிடம் வழங்கின. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 வீரர்களை விடுவித்தது. இந்நிலையில் புதிய வீரர்களை அணிகளில் சேர்ப்பதற்கான மினி ஏலம் சென்னையில் நடைபெற உள்ளது. தற்போது நடைபெற்று வரும் சையத் முஷ்டக் அலி கோப்பை, பிற நாட்டு கிரிக்கெட் தொடர்களில் சிறப்பாக செயல்படும் வீரர்களுக்கு ஏலத்தில் ஜாக்பாட் அடிக்கலாம் என கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமாக நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை உறைபனி தாக்கம் அதிக அளவில் காணப்படும். அப்போது தேயிலை செடிகள், புல்வெளிகள் பனியில் உறைந்து கருகும் நிலை ஏற்படும். வெப்பநிலை 4 டிகிரிக்கும் குறைவாக இருக்கும்.
இந்நிலையில் இந்த ஆண்டு உறைப்பனியின் தாக்கம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் அதிகாலை நேரத்தில் உதகை, குன்னூர், தலைகுந்தா, தாவரவியல் பூங்கா, குதிரை பந்தய மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இந்த பனியின் தாக்கத்தால் தேயிலை தோட்டங்கள், விளைநிலங்கள், புல்வெளிகள் போன்றவை வெள்ளை கம்பளம் விரித்தது போல் காட்சியளிக்கின்றன. அதே சமயம் மூடுபனியின் காரணமாக வாகன ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பணிக்கு செல்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். தேமுதிகவுடனான கூட்டணியை வலுப்படுத்த அதிமுக உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகியின் திருமண விழாவில் ஜி கே வாசன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என கூறினார். எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல என பிரேமலதா கூறியதற்கு பதிலளித்த வாசன், கூட்டணியை வலுப்படுத்த பேச்சுவார்த்தையை அதிமுக விரைவில் தொடங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் பிரேமலதா அவ்வாறு கூறியிருப்பார் என தெரிவித்தார். பாமகவின் கோரிக்கைகளை அதிமுக மிகுந்த கவனத்துடன் பரிசீலனை செய்வார்கள் என்றும் வாசன் நம்பிக்கை தெரிவித்தார். தொகுதி பேச்சுவார்த்தை குறித்தெல்லாம் தக்க நேரத்திலே அதிகாரப்பூர்வமாக கூட்டணியினுடைய முதன்மை கட்சியிடமிருந்து பத்திரிகை நண்பர்களுக்கே தெரிவிக்கப்படும். அதற்கு பிறகுதான் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். இது புதிதல்ல. ஜனவரி மாதத்திலே எந்த சட்டமன்றத்திற்கும் தேர்தலுக்கும் பேச்சுவார்த்தை தொடங்கியதாக எனக்கு இதுவரையிலே தெரியவில்லை. நாகர்கோவிலில் பிரசித்தி பெற்ற கோவிலான நாகராஜா கோவில் தை திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இத்திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 9ஆம் நாளான இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. கோவில் மூலஸ்தானத்தில் உள்ள நாகராஜருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பக்தர்கள் தேரை இழுத்து சென்றனர். இங்கு வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு நாகதோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் என்பது காலம் காலமாக பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இங்கு குமரி மாவட்டம் மட்டுமல்லாது கேரளாவிலிருந்தும் பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கிராம ஊராட்சி அளவில் நீர்வள மேலாண்மை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வேதாரண்யம் வட்டாரத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி முகாமில் நீரை சிக்கனமாக பயன்படுத்த மக்களுக்கு அறிவுரை வழங்குதல், ஒவ்வொரு வீட்டிற்கும் பாதுகாப்பான குடிநீரை வழங்குவதை உறுதி செய்தல் மற்றும் மழைநீரை வீணாக்காமல் சேமிப்பது குறித்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் விளையும் காய்கறிகள் விற்பனை கூடமான தினசரி உழவர் சந்தையில் இன்று காய்கறிகள் விற்பனை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தைப்பூசத்தையொட்டி விரதம் இருப்பவர்கள் சைவ உணவுக்காக இன்று காய்கறிகளை அதிக அளவில் வாங்கி சென்றனர். வழக்கமாக விற்கப்படும் காய்கறிகளை விட இன்று அதிக அளவில் காய்கறி விற்பனை நடைபெற்றுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக ஸ்தலமாகவும் விளங்கும் சுருளி அருவிக்கு செல்லும் சுருளி வேலப்பர் கோவிலில் தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் சுருளி அருவியில் புனித நீராடிவிட்டு கோவிலில் தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் அருவியை பார்க்க மட்டும் அனுமதித்து குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அருவிக்கு புனித நீராட வருகை தரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கொரோனா தடுப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சுருளியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் அதகப்பாடி பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சிறிய வெங்காயம் பயிரிட்டுள்ளனர். கடந்த ஒரு மாதமாக விட்டுவிட்டு மழை பெய்ததால் புதிய வகையான நோய் தாக்குதல் ஏற்பட்டு வெங்காய பயிரின் நுனிப்பகுதி காய்ந்து வருகிறது. இதன் காரணமாக வெங்காயம் வளராமல் வெறும் வேர்கள் மட்டுமே உள்ளன. இதனால் வெங்காயம் சாகுபடி செய்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்த புதிய வகை நோயால் வெங்காய சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செங்கல்பட்டு அருகே திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெருந்தண்டலம் கிராமத்தில் சுமார் 350 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள 9 தெருக்களில் மேட்டுப் பகுதியில் அமைந்துள்ள 4 தெருக்களில் வாழும் மக்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக குடிநீர் பிரச்சினையை சந்தித்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தங்கள் பகுதிக்கு தட்டுப்பாடின்றி தண்ணீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடத்தி வரப்பட்ட 23 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த உரகடம் சிப்காட் பகுதிக்கு கிலோ கணக்கில் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக போதைப் பொருள் கடத்தல் பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. போதைப் பொருள் கடத்தல் பிரிவு காவல்துறையினர் ஒலி முகமது பேட்டை சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து 23 கிலோ கஞ்சா கடத்தி வந்த அம்மாநிலத்தைச் சேர்ந்த பவன்குமார் மற்றும் பானுபிரகாஷ் ஆகியோரை கைது செய்து அவரிடமிருந்து 23 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். குற்றவாளிகள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து பொதுப்பணித்துறையினர் உடைப்பை சரி செய்து வருகின்றனர். தண்ணீர் வெளியேறுவதை தடுக்கும் விதமாக தடுப்புகளை அமைத்தனர். உடைப்பு ஏற்பட்ட பகுதியை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் பெருமுகை அடுத்த வினோத் பாலாஜி தெருவைச் சேர்ந்தவர் ராஜீவ். இவர் கடந்த நவம்பர் மாதம் 20 தேதி திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். 2 மாதங்கள் கழித்து நேற்று வேலூருக்கு வந்தவர் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருந்துள்ளதையும் வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 110,000 ரூபாய் மதிப்புள்ள 5.5 பவுன் நகை, 20,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள டேப்லெட் ஆகியவை திருடு போனதும் தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த சத்துவாச்சாரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.